பாட்டே பட்டினப்பாளையம் பற்றி பேசுவார். நீங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். நீ பேச நீ பேச வாங்க எல்லாருக்கும் வணக்கம். நிகழ்வு வந்து மிக சிறப்பாக இருந்தது. அதாவது நிகழ்வு மிக சிறப்பாக இருந்தது. இப்போ ஐயா பேசுகிறது முழுமையாக வந்து செங்கீட்டு லைஃப் ஃபஸ்ட் புக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து பதிவேற்றம் வந்து இன்றே இல்லை நாளைக்குள்ளே வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வரலாற்று ரீதியான தகவல்கள் பற்றி சொல்லும்போது ஒரே ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசை. இப்போது எதிர்த்தில் நடந்த எதிர்த்து பற்றின அந்த சிந்தனைகளை வந்து இன்னொரு ஒரு சின்ன வரலாற்று தகவல் என்னென்னா, ஆக்கியநாத் அப்படிங்கிற ஒரு எதிர்த்திய மன்னன் வந்து ஆக்கியநாத் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்கியநாதன் அப்படிங்கிற தமிழ் மன்னர் தான் வந்து இதில் வந்து அந்த தமிழ் சார்ந்த எழுத்துக்களை தான் அது இருக்குன்ற ஒரு வரலாற்று உண்மையும் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஓரியன்ட் கான்ஸ்டிடியூஷன் அதை பற்றின ஒரு வரலாற்று ஆய்வு சொல்வது மிக சிறப்பாக சொன்னீங்க. அதே போல் வந்து இப்போது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து தமிழர்கள நாகரிகம்ன்றதுக்கான வரலாற்று பூர்வமான அடையாளங்கள் ஆதாரங்கள் இந்த எழுத்து மூலமாக நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏறுதழுதல் வந்து ஒரு மிகப்பெரிய அடையாளமாக நமக்கு பார்க்க முடியுது. அந்த காந்தியின் காலை வந்து வேறு எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறத பார்க்க இயலுது. இதுக்கு கொஞ்சம் முன்பட்ட காலத்துக்கு போகும்போது இந்த தமிழ்மொழி வந்து தமிழர்களோட நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பை வந்து இழக்கும் போது அந்த நிலம் சார்ந்த உரிமைகளையும் நம்ம இழக்கக்கூடியதாக தான் ஆயிடுது. அப்போது இந்த இமயம் வரை இருந்த மன்னராக வந்து இமயவர்மன் அந்த அவங்களோட வரலாறு தான் சொல்கிறோம். அதுக்கும் முன்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் போகும்போது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொடிய வரலாறு அப்படிங்கிறது வந்து தமிழர் வரலாறு தான் தோணுது அப்படிங்கிற அந்த வரலாற்று உண்மையை வந்து நம்ம கொண்டு போய் தமிழர்களுக்கு பெரும்பான்மையான உலக அளவில் இருக்கிறவங்களுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவாவாக இருக்குது. அதை வந்து கொரிய பேர் இப்போ நம்ம வந்து நம்மளோட பெருமையும் நம்மளோட வரலாற்று உண்மையும் சொல்கிறத தாண்டி தமிழர் அல்லாதவர் வந்து அந்த உண்மையை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கொரிய பேராசிரியர் வந்து இப்போ நம்ம அதை யூடியூப்பில் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் கொரியன் அண்ட் தமிழ் அப்படின்னு நம்ம போட்டோம்னா ஒரு 4 மணி நேரம் கிட்ட ஒரு தொகுப்பு இருக்கக்கூடிய ஒரு காணொலியை நம்ம நல்லா பார்க்க இயலுது. அதில் வந்து முழுக்க முழுக்க தமிழ் மொழியோட மூலத்திலிருந்து தான் கொரிய மொழி வந்து உருவாயிருக்கு. அது ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக அப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்பான்றது அதே தமிழ் சொல்லி தான் பெரும்பான்மையான தமிழ் சொற்கள் தாளாட்ட தாளெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறு வந்து ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில மாற்றங்கள் கூட தான் கொரிய மொழியும் இருக்குது. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரிய நிலப்பரப்பில் வந்து சொக்கலிங்கன்ற தமிழ் மன்னரோட வரலாறு தான் கொரிய மக்களோட வரலாறே தூங்குது. அந்த காலகட்டத்தில் வந்து இடதுபுறத்தில் வந்து ரோமானிய பேரரசியும் இந்த பக்கத்தில் வந்து சீன பேரரசியும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வந்து தமிழர்கள் வந்து இருந்தாங்க. தமிழ் வந்து வணிக முடியாது. இப்போ இன்றைக்கி ஆங்கிலம் வந்து ஓரளவு ஒரு வணிக மொழியாக பயன்பாட்டு இருக்கிறத தாண்டி தமிழ் வந்து மிகப்பெரிய ஒரு வணிக மொழியாக இருந்தது. தமிழர் நிலப்பரப்பு அங்கே வரைக்கும் நீண்டு இருக்கு அப்படிங்கிற அந்த உண்மையும் யூடியூப்ல வந்து சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் கொரியன் அண்ட் தமிழ்னு போட்டால் நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம மொழி நமக்கு மட்டுமல்ல மற்ற உலக மொழிகளுக்கு இல்லாமல் தாய்மொழின்ற அந்த வரலாற்று உண்மையை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையும் கட்டாயம் கண்டிப்பாக இருக்குது. அதாவது எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதாவது அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய உலகளவில் பல பரவி தமிழர்கள் இருக்காங்க. இணைய ஊடகம் வாயிலாகவும் மற்ற எல்லா வாயிலையும் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத தன்னால் அந்த எண்ணிக்கை நாளடைவில் கண்டிப்பாக போடும். அதனால் எண்ணிக்கை ஒரு பெரிய இது இல்லை. வந்திருக்க ஒவ்வொருத்தரும் கொண்டு போய் சேர்த்தோம்னா கண்டிப்பாக போதும். மற்றபடி மிக சிறப்பு. மிக நன்றி. நன்றி. நீங்கள் சொன்னீங்களே 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் இமயமலைங்கிறது ஒரு நெருப்பு கிழப்பு வெல்கணும். 10,000 ஆண்டுகள் முன்னாடி வடக்கு யாரும் கிடையாது. இங்கே முக்கோணமாக நீர் இருந்ததுனால 10,000 முன்னாடி எத்தனையாவது ஒரு 1,000 உங்கள் மனசு போல போட்டுங்க. மனிதன் தான் மலை இருந்தது நீர் இருந்ததுனால என்ன தமிழர் வந்து உலகம் தமிழ் மாதிரி தெரியல. அதையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். 10 வருஷம் முன்னாடி புக்காக கொண்டு சார் அதுக்குதான் ரிலீஸ் பண்ணேன்.